சரளா தூங்குனது போதும், கொஞ்சம் காபி போட. நீங்க போடுங்க, அப்படியே எனக்கு சேர்த்து ஒரு கப் போட்டுருங்க. அப்பா எனக்கு சேர்த்து ஒரு காபி போட்டுருங்க. அம்மா எனக்கு ஒரு காபி போடுமா? வாய் மூடுங்க, நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரனா? சீக்கிரம் எழுந்துருங்க, மணி பத்தாச்சு. சண்டை இல்ல இல்ல, அவர் ரொம்ப நேரம் தூங்குறாளே, அதான் எழுந்து உட்கார்ந்து படின்னு சொன்னேன். படின்னு சொன்னதுக்கு வயிறு வலிக்குதுன்னு நாடகம் ஆடுறா. அங்க பொண்ணு வயிற்று வலியில துடிக்கிறா, மகாராஜாக்கு நாடகம் ஆடுற மாதிரி தெரியுதா? ஒழுங்குமுறையில டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. இதோ பண்றேன். ஹலோ டாக்டர், என் பொண்ணுக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதான் டாக்டர், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. சரி சரி, ஃபோன் பண்ணியாச்சு, இதோ வந்துடுறான் டாக்டர். அதுக்குள்ள தூங்கிட்டியா? பாத்தியா, நான் சொன்னல அவளுக்கு ஒன்றும் வயிற்று வலி இல்லை, அவள் நடிக்கிறா. இங்க பார் எப்படி தூங்கிட்டு இருக்கான்ட்டு. அங்க வீட்டுல பொண்ணுக்காக என்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க இங்க வயிற்று வலின்னு கொஞ்ச நேரம் படுத்தா நீங்க நாடுகாடுறன்னு சொல்றீங்க. சரியான பைத்தியக்காரன் மனுஷன், ஊர்ல உங்களை பெருமையா பேசுறாங்க. உங்க புருஷன் ரொம்ப அன்பான மனுஷன், ரொம்ப புத்திசாலியான மனுஷன் சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து பாத்திதான் தெரியும் நீங்க எங்களை எப்படி நடத்துறீங்கன்ட்டு. என் பசங்களுக்காக தான் நான் இங்க இருக்கேன். வாய் மூடு, சும்மா லூசு மாதிரி பேசிட்டே இருக்கிற. அட டாக்டர் வந்தாச்சு, வாங்க டாக்டர், வாங்க உள்ள வாங்க. நீ யாருக்கு வயிற்று வலி? இதோ இவளுக்கு தான் வயிற்று வலி. இருங்க டாக்டர், இதோ எழுப்புறேன். ஏய் ஏந்திரு. என்ன யார் அடிச்சது? நான் தான் அடிச்சேன், டாக்டர் வந்துட்டாங்க பாரு. ஏந்திரு சீக்கிரம் ஏந்திர. என்னாச்சுமா உனக்கு? பின்னாடி காட்டுன்றாங்களே. சொல்லுங்க என்னது, பிரியாணியா? தோதோ வரேன். ஊசிக்காக நான் பிரியாணி விட முடியுமா? எனக்கு சோறு தான் முக்கியம்.